Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. So சண்டே என்ன லஞ்ச் prepare பண்ணலாம் அப்படி நாங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் வீக் நாங்க chicken எடுத்துட்டோம். வீக் டேஸ்லயும் நாங்க மீனும் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். So என்ன செய்யலாம் அப்படி எங்க அம்மா கிட்ட கேக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க நண்டு வாங்களாம். ஏன்னா எல்லாருக்கும் கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு நண்டு வாங்களாம் அப்படி சொல்லிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்க வானகரம் மீன் மார்க்கெட்க்கு போயிட்டு இருக்கோம். மார்னிங் 6:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 6:00 தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட் நான் தூங்கிட்டேன். அதனால 6:30 தான் போகிற மாதிரி இருந்துச்சு. 6:30 ரொம்ப வெளியெல்லாம் பனிமூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப குளிர்ச்சு. நாங்கள்லாம் நான் எங்கள் அம்மா ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் போயிட்டு இருந்தோம். மீன் வாங்கினாவே நாங்கள் மோஸ்ட்டாக வானகரம் மீன் மார்க்கெட் தான் போவோம். ஏன்னா இங்கே வீட்டுக்கிட்ட வாங்குறத விட அங்கே நம்மளுக்கு பிடிச்சதா தேடி பார்த்து நம்மளுக்கு வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம கிடைக்கிற மீனை மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் வானகரம் மீன் மார்க்கெட் தான் போவோம். அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டியாக மீன் பார்க்கலாம், நல்லா சுற்றியும் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வானகர மீன் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வாங்க உங்களுக்கு உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம். போனோடனே ரைட் சைடில் ஏரி மீன்லாம் வச்சுருப்பாங்க. ஜிலேபி மீன், பவானி கெண்டை எல்லாம் பெருசு பெருசாகவே இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்து பெரிய பெரிய வஞ்சர மீன்லாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி வஞ்சரத்தையும் அவங்க அழகா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. நம்மளால முழு வஞ்சரத்தை வாங்க முடியலன்னா கூட அவங்க ஸ்லைஸ் பண்ணி செப்பரேட் பீசஸா அவங்க விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நிறைய மீன் பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச பேர் மட்டும் சொல்கிறேன். சீலா மீன் பார்த்தேன், நிறைய சங்கரா மீன், கெண்ட மீன், ஜிலேபி மீன், சுறா மீன், வஞ்சரம், சீலா மீன், நண்டு, எறா, இன்னும் நிறையா இருந்துச்சு. எப்பயுமே சண்டேனா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் எல்லா மீனையும் பார்க்க முடிஞ்சது எங்களால். ஸோ எல்லா கடைக்கும் போயிட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு அதோட ரேட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் தேலி மீன் ஒரு மீன் பார்த்தோம். அது மீன் பிடிச்சதுக்கப்புறம் கூட உயிரோடு அப்படியே இருந்துச்சு. அடுத்தது நான் வீடியோ எடுக்கும் போது அந்த மீன் எல்லாம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்புறம் அந்த அண்ணன் கிட்ட சொல்லி கொஞ்சம் நகர்த்தி விடுங்கண்ணா அந்த மீனை அப்படின்னு சொன்னேன். அவங்க நகர்த்தி விட்டோன்னு மறுபடியும் அது துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் போயிட்டு என்னென்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு வந்துட்டோம். கேட்டுட்டு வந்துட்டு ஒரு கடையில் நண்டு பார்த்தோம். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிலோக்கே 2 நண்டு தான் இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கின நண்டு வந்து 1 கிலோ 300 ரூபா. எங்கள் அம்மா பேசி குறைக்க சொன்னாங்க, 20 ரூபா தான் குறைச்சாங்க. ஸோ 1 கிலோவுக்கு 280 ரூபா நாங்கள் பே பண்ணோம். அம்மா நண்டு வெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. வெயிட்டானா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. தக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்துச்சுன்னா நண்டு ஓட்டுக்குள்ளே சதை நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது எறாவும் நாங்கள் வாங்கினோம். பெரிய பெரிய எறா பார்த்தோம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் மீடியம் சைஸ் எறாக்கு போயிட்டோம். அது எவ்வளோனா 1 கிலோ 250 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். நண்டு எறாலாம் வாங்கினதுக்கப்புறம் நண்டை மட்டும் நாங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். க்ளீன் பண்ணுறதுக்கு 1 கிலோ வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 2 கிலோனா 50 ரூபா எங்கள் கிட்டேருந்து வாங்கினாங்க. எ
யாராவது மட்டும் நாங்கள் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீன் மார்க்கெட்டை விட்டு வெளியே வரும் போதே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்கும், ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய கடைங்க இருக்கும் அங்கே. நீங்கள் அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நண்டெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எறாவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்கு வந்தோடனே நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எறாவை வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. அந்த எறாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறம் நண்டு கிரேவியும் எறா ஃப்ரையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குக்கிங்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.